ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மைத்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சகோதரிகள் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து இந்த கேள்வியை வந்து கேட்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்கா எனக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 days இருக்குது, இல்லைனா ஒரு 3 days இருக்குது. இந்த டைமில் வந்து எனக்கு வஜனல் பெயின் இருக்குது, ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குது, இல்லைனா சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. இது வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கான சிம்டமா இல்லை ப்ரெக்னன்சி சிம்டமாக்கா, இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பெண் உறுப்பில் என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படும், ஒரு வேளை பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சேஞ்சஸ், நீங்கள் கர்ப்பமாகியிருந்தால் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அதில் சும்மா ஷார்ட்டாக ஒரு லைனில் சொல்லியிருப்போம். பட் இந்த மாதிரி பெயின் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சகோதரி ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த கமெண்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வரப்போகுது, இல்லை சில பேருக்கு வந்து பீரியட் மிஸ் ஆகி ஒரு 2-3 நாள் கூட ஆகியிருக்கலாம். அப்போ இது வந்து ப்ரெக்னன்சிக்கான மிஸ்ஸிங்காக, இல்லை ஒருவேளை பீரியட்ஸ் வந்து டிலே ஆகி வருதா அப்படின்ற அந்த வெயிட் பண்ணுற ஸ்டேஜ்லையோ, இல்லை பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடியோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இழுத்து பிடிச்சி அவங்களோட வஜைனலில் வந்து பெயின் வருது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு 80% வந்து நம்ம பீரியட்ஸ்க்கான சிம்டம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடும். ஏன்னா வந்து இந்த வஜினல் பெயின் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து வர்றதில்ல, இது வந்து கொஞ்சம் ரேரான ஒரு சிம்டம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வாமிட்டிங் வரும், வயிறு வலி லைட்டாக இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வலிக்கும், இல்லை தலை சுத்தல் இருக்கும், கிட்டினஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம். பட் இந்த வஜினல் பெயின் அப்படிங்கிறது வந்து, ஏன் ப்ரெஸ்ட் பெயின் கூட இருக்கும் நிறைய பேருக்கு, ஆனால் வந்து இந்த வஜினல் பெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான ஒரு சிம்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு 80% வந்து இதை வந்து பீரியட்ஸ்க்கான சிம்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 20% வந்து இது ப்ரெக்னன்சிக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஜினல் பெயின் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஒருவேளை உங்களுக்கு கரு தெரிச்சிருந்தது, ஓவலேஷனில் வந்து உங்களுக்கு கரு உண்டாகிருச்சு அப்படின்னா, அதை ஈடுகட்டுறதுக்கு நம்மளோட ஹோல் பாடியிலையுமே பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் பயங்கரமாக வந்து போயிட்டு வந்துட்ருக்கும். முக்கியமாக நம்மளோட யுட்ரஸை சுற்றி, நம்மளோட பெண்ணுறுப்பில் அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அதனால கூட அந்த பெயின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுறுசுறுன்னு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் வந்து அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த வந்து வந்து போகும், அந்த இடத்துல ஏதோ லைட்டாக ஒரு சுறுசுறுன்னு பிளட் சர்க்குலேஷன் அதிகமான எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இழுத்து பிடிச்சி வலிக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கீழ் நோக்கி இழுத்து பிடிச்சி வலிச்சுது அப்படின்னாலே அது வந்து மேக்ஸிமம் பீரியடுக்கான சிம்டம் மட்டும்தான். அதே மாதிரி சில பேருக்கு என்னாகும் அப்படின்னா, இந்த பெயின் வரும், எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் மாதங்கள் ஆக ஆக நீங்கள் கர்ப்பமாகி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒரு 3-4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் கீழே முட்டி முட்டி சில பேருக்கு அந்த வஜினல் பெயின் வருமே தவிர, இயர்லி ப்ரெக்னன்சியில் இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து 100% இது ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனாலும் இது நான் சொன்ன மாதிரி அந்த 20% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி பெயின் வந்திருக்கு, வந்து உங்களுக்கு பீரியட் ஆயிருக்கு, நீங்கள் வந்து அதை பீரியட் சிம்டமாகவே எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பெயின் என் லைஃப்லேயே இல்லை, இப்போ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் அப்போ கூட நீங்கள் வந்து 100% இது வந்து ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதை மட்டுமே வச்சு சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸை மட்டும் வச்சு வந்து நம்ம ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னன்சி இல்லை அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு மேபி நான் சொன்ன மாதிரி அந்த 20%ல் ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கானதாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு நமக்கு பீரியட்ஸ் ஆகும்னு ஒரு நெகட்டிவ் தாட்டை உங்கள் மனசில் வளர்த்துறாதீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடலாம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக அமைதியாக உங்கள் பீரியட் மிஸ் ஆகிற வரைக்கும், நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பண்ணி பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 80-20 அப்படி வச்சுக்கலாம், இல்லையா அட்லீஸ்ட் ஒரு 50-50 கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இது வந்து ப்ரெக்னன்சிக்கும் சான்சஸ் இருக்குது, பீரியட்ஸுக்கும் சான்சஸ் இருக்கே தவிர மற்றபடி இது 100% ப்ரெக்னன்சி சிம்டம் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது.
ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம சிஸ்டர் ரெண்டு பேருக்கு கன்ஃபார்மாக ஆகியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்களும் பாருங்கள். எனக்கு பீரியட்ஸ் 2 days முன்னாடி வஜைனல்ல சுருக்கு சுருக்குன்னு பெயின் இருந்தது. 2 days அப்புறம் டெஸ்ட் பண்ண சிஸ் பாசிட்டிவ் சிஸ். இப்போ நான் 3 months ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு பீரியட்ஸ் வஜினல் பெயின் தான் ஆச்சு, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இது ப்ரெக்னென்சிக்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இதை வச்சு நம்ம பெருசாக வந்து எந்த விதமான முடிவுக்குமே வர முடியாது. நான் சொன்ன மாதிரி உங்களோட சிம்டம்ஸ் வந்து உங்களோட பாடி சிம்டம்ஸை வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் தான் வந்து இது நமக்கு முன்னாடியே வந்திருக்கா அது எப்படி அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என் கூட பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்கள் கூட சேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.